சிவா எஸ்கே ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது திரை விமர்சனம். இந்த திரை விமர்சனத்துல நாம டியர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் பிலிமை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஷோபா செட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டிவி பார்த்துட்டு இருக்காரு. டிவியில கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு, மும்முரமா பார்த்துட்டு இருக்காரு. நல்ல பார்த்தா பயங்கர கோபமா டிவி பார்த்துட்டு இருக்காரு. என்னடா கோபம், எதுவும் சரியா விளையாடல யாராவது அப்படின்னு பார்த்தா, அவங்க மனைவி வீட்டுக்கு வராங்க. அவங்கள அதை விட பயங்கர கோபமாக பார்க்குறாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த கோபம் ஃபுல்லாக அவங்க மனைவி மேலே தான் கோபம். ஆக இவர் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காரு, மனைவி வேலைக்கு போய் வராங்க. இயல்பாகவே ஒரு வரட்டு கோபம் இருக்க தான் செய்யும் வீட்டில் ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கிற ஆணுக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு கோபம் வந்து கதை பிரகாரம் ஸ்க்ரீன் பிளே நகருது. குழந்தை வீட்டில் அந்த டிவி பார்க்குறவோட டாக்டர் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை தான், சின்ன பொண்ணு, ஒரு 7 வயசு 6 வயசு இருக்கும். அம்மா வந்தோடனே, அம்மா பசிக்குது அப்படிங்குது. அம்மா அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் அப்பா எதுவும் சாப்பாடு அவளுக்கு வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா மட்டும் ஆர்டர் பண்ணி அவர் சாப்பிட்டுட்டாருமா. அவங்க கேட்குறாங்க, ஏன் நீ வேணாலும் ஏதாவது சொன்னியா சாப்பாடு? இல்லைம்மா, அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கல, அவரா ஆர்டர் பண்ணாரு, அவரா சாப்பிட்டாரு, சாப்பிட்டு உட்காந்து டிவி பார்க்குறாரு அப்படின்னு ஒன்று. வேலையில இருந்து வந்த அம்மாவுக்கு செம கோபம், எங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பொண்ணு சாப்பிடாம இருக்க, அவளுக்கு என்ன எதுன்னு வாங்கி கொடுக்கல, நீ மட்டும் மக்களே தின்னுட்டு உட்காந்துருக்கீ அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை அப்படியே நீளுது நீளுது. மறுபடியும் வீட்டுக்கு தண்ணி கேன் போடுற ஒருத்தர் வர்றாரு, தண்ணி பேலன்ஸ் கேட்குறாரு. அந்த பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால், 1500 ரூபாய் அடிச்சு இது வரைக்கும் தண்ணிக்கு காசு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சத்தம் போடுறான். ஸோ இருப்பா அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தடவுறாங்க, அங்கங்கே தடமாடி பார்க்குறாங்க. பைசா எங்கேயாவது இருக்கா, நம்ம வச்ச பணம் எங்கே 2000 ரூபாய் இருக்கணுமே போய் பார்த்தா 2000 ரூபாய் காணும். என்னன்னு கேட்டால், அந்த 2000 ரூபாய் எடுத்து தான் தாரா என்ன பண்ணியிருக்காரு, ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு. ஸோ இந்த சண்டை வந்து தண்ணி கேன் போட வந்தான் இல்லையா, அவன் முன்னாடியே நடக்குது. அவனே வெறுத்து போயிட்டான், அவன் காசே வேணாம், இதுக்கப்புறம் தண்ணி கிண்ணி கேட்டு கடப்பக்கம் வந்துடாதுன்னு மிரட்டிட்டு போயிட்டான். இது இந்த ஆண்க்கு வந்து, இந்த கணவருக்கு இன்னும் பயங்கர எரிச்சலாகி சண்டை அதிகமாகுது. அவரு கட்டத்தில் என்ன சொல்றாரு, உன்னை எண்ணிக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னைக்கு தான் நீ வேலையா போச்சு அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. இந்த பொண்ணு, இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இவங்க சண்டையை அப்படியே பார்த்துட்டு விட்டு விட்டு வெளியே போய் ஒரு கிளி கூண்டு இருக்கு, அந்த கிளி கிட்ட பேசுது, நீ கூண்டுக்குள்ள இருக்க நீயே நிம்மதியா இருக்க, வெளியே இருக்க நிம்மதி இல்லாம இருக்குன்னு பேசுறது தான் வந்து டைரக்டர் வந்து தன்னுடைய திறமை வெளிக்காட்டிருக்காருன்னு சொல்ல. ரொம்ப ரசிக்க முடியாத ஒரு காட்சி. அதுக்கப்புறம் இவங்க சண்டைகளுக்கு மத்தியில அந்த சிறுமியோட வாழ்க்கை என்ன ஆகுது, அந்த சிறுமியோட வாழ்க்கை எப்படி முடியுது, கொடூரமா முடியுது அப்படிங்கறது தான் கதைக்கலாம். படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுமே சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக அப்பாவை நடித்தவர் அவருடைய கேரக்டரை மிக அற்புதமாக செஞ்சுருக்காரு. அதுக்கு இணையாக போட்டி போட்டுக்கிட்டு அந்த அம்மா நடிச்சிருக்காங்க. அந்த குழந்தையோட நடிப்பு மிக பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம். திரு பி ஆர் பிரகாஷ் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் படத்தோட எடிட்டிங் வேலையும் பார்த்துருக்காரு. ராஜா பர்னபாஸ் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. இசை கேவி. ஆக மொத்தத்தில் பெற்றோர்களின் இப்படிப்பட்ட பிரச்சனைகளினால குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட கொடூரமெல்லாம் நேரும் அப்படிங்கிற கருவை மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு இயக்குனர் பி ஆர் பிரகாஷ் அவர்களை நாம் பாராட்டி ஆக வேண்டும். ஆக டியர் பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கான விழிப்புணர்வு. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சிவகுமார்.